தமிழ்நாடு பாஜக தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். நீ போ நீ வா அட வாங்கோனா மீனிக்கு கால் இருக்குடா கரெக்ட்டா சொல்லு மீனிக்கு கால் தமிழ்நாடு பாஜக தலைவராக முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை நியமிக்கப்பட்டுள்ளார். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாநில பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய இணை அமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டார். மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வெட்டவா மல 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 மலவன சேவிங் பண்ணவா கிடு 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 என முடிய வெட்டவா மாநில பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய இணை அமைச்சராக பதவி ஏற்றுக் கொண்டார். உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுகுறியா? ஒருவருக்கு ஒரு பதவி என்ற பாஜகவின் விதி காரணமாக மாநில தலைவர் பதவியிலிருந்து எல் முருகன் விலக வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவராக இருந்த அண்ணாமலையை மாநில தலைவராக நியமித்து தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவித்துள்ளார். அண்ணாமலை நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? சிற்பகலூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் பெங்களூரு தெற்கு துணை காவல் ஆணையராகவும் அவர் பணியாற்றினார். உள்ள போலீஸ் டிரஸ்ல பாக்கும்போது டிபார்ட்மெண்டே பாவமாதா இருக்கு. காவல்துறை பதவியை ராஜினாமா செய்துவிட்டு 2020 ஆண்டில் பாஜகவில் இணைந்தார். இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லா ஒரு சான் வயிற்றுக்காக தான். சிந்தாந்தம் கொள்கை ஏற்கனவே எனக்கு ஏற்றவை செயல்பாடும் என்ற ஒரு உதாரண செயல்பாடு. அப்ப நம்ம இங்கதான வர வேண்டும். உங்கள் தலைமையில் நாங்கள் வழிநடத்தி செல்வதற்கு தயாராக உள்ளோம். நன்றி, வணக்கம். கமல், உங்க கழுத்து பால் ஆறிரும். தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்திருப்பதற்கு பாஜக தான் காரணம் என்று கூறியது தனது சொந்த கருத்து என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். வைபுரியகுமார், நான் சொன்னது என்னுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கான தோல்விக்கான காரணம் நான் சொன்ன கருத்து என்னுடைய சொந்த கருத்து. அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. அப்படி என்றால் உங்கள் கட்சியிலே நீங்க அதை பத்தி சொல்லல, பேசவில்லையா? நாங்கள் பல கருத்துக்களை பேசுவோம், ஆனால் தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவின்படி நாங்கள் செயல்படுவோம். தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவின்படி நாங்கள் செயல்படுவோம். பாரதிய ஜனதா கட்சியில இப்படி சொல்லியிருக்கிறார்கள், அது அவருடைய கருத்து. அவர் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன், அவருடைய கருத்தை அவர் நான் சொல்கிறேன். இதுதான் நான் சொன்னது. வாழ வேண்டும் ஐயா, வாழ வேண்டும். அடைச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்திருப்பதற்கு பாஜக தான் காரணம் என்று கூறியது தனது சொந்த கருத்து என அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார். அடி விழ போறது என்னமோ ஐயா, எனக்கு தாண்டா. தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள், ஒரு மாபெரும் தலைவரை, மகத்தான தலைவரை, தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கல்யாணராமன் என்பவன் மிக மோசமாக அருவறுக்கத்தக்க வகையிலே இணையதளங்களில், அதாவது ட்விட்டர் முகநூலிலே மிக மோசமாக பதிவுகளை பதிவிட்டு வருகிறான். கஞ்சி சமூக பதற்றத்தை உருவாக்கும் வகையில் சாதி ரீதியான வன்மமான வக்கிரமமான பதிவுகளை தொடர்ச்சியாக அந்த சமூக விரோதி பதிவிட்டு வருகிறான். என்ன என்ன இதெல்லாம் சும்மா? அதாவது வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறை இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு. அல்லது அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒரு காளி கும்பல் போல அவங்க செயல்படுறாங்க. அதாவது வந்து ஒரு நேர்மையான அணுகுமுறை இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு. அல்லது அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஒரு காளி கும்பல் போல அவங்க செயல்படுறாங்க. இதனால தான் நான் பலவேறு பல்லுல விழுகிறான். இதனால நம்ம உடம்பு கெட்டு போனா கூட பரவாயில்லடா, நம்ம கேரக்டர் கெட்டு போச்சடா. நமக்குலாம் கேரக்டர்னு ஒன்னு இருக்குது. மரியாதைக்குரிய நடிகர் சூர்யா அவர்கள் வந்து ஒளி திருத்த சட்டம் தொடர்பான
கருத்தை சொன்னால் அவன் அவர் மீது வந்து அச்சுறுத்துகின்ற வகையில் அவரை மிரட்டுகின்ற வகையில் தான் வந்து தீர்மானம் ஏற்றுறாங்க. டேய் எங்கிட்ட ஆர்மணிப்பட்டி மட்டும் இல்லை, இதை பார் அருவான இருக்கு, இரணி சீவிற மாதிரி சீவிடுவேன். பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை மிரட்டுவது, அச்சுறுத்துவது, பெண்கள் மீது தொடர்பான அந்த புகாரின் அடிப்படையில் தான் யார் மீதாவது வன்மம் கக்குகிறார்கள். இப்ப என் சாகசத்தை நீ பாக்குறியா? காட்னா பாப்பேன். போக்கஸ் போயிடுச்சு எனக்கு. இல்ல இன்னொரு முறை செஞ்சு காட்டுமா? வேண்டாம் தாயே வேண்டாம், காட்டின வரைக்கே செம காட்டு, இதான் ரூட்டு போய்க்கோ. மிக மோசமான வன்மமான வக்கரமான பதிவுகளை தான் அவங்க பதிஞ்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக அவங்க இதுவரை எந்த பதிவும் செஞ்சதில்ல. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்கு போ. 84 வயது பெரியவர் இந்த தேசத்துக்கு என்ன பாதிப்பை உருவாக்கி விட்டார் என்று தெரியவில்லை. தேசத்துறவு வழக்கு பதிவிட்டிருக்கிறார்கள். அவர் உடல்நலம் சரியில்லை, கை கால்கள் அவருக்கு விளங்கவில்லை, கால் நடக்க முடியல. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு பழங்குடி மக்களுக்காக போராடுற, அல்ல பழங்குடி மக்களுக்காக பாராட்டுகின்ற ஒரு மாபெரும் தலைவரை சிறைக்குள்ளே வைத்தே படுகொலை செய்திருக்கிறது பாரதிய ஜனதா அரசு, இந்த ஒன்றிய அரசு.